துல்கர் சல்மான் நடிப்பில் அடுத்து ரிலீஸ் ஆக போகிற படம் தான் கிங் ஆஃப் கோத்தா. இப்போ இந்த படத்துடைய அஃபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டீசர் ரொம்பவே சூப்பராகவும் ஃபுல் ஃபிளிஜ் ஆக்ஷனாகவும் இருக்குது. படமும் அப்படி இருக்குமான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம உலகநாயகன் கமல்ஹாசனோட 233வது படத்தை ஹச் வினோத் தான் டைரக்ஷன் பண்ணுறாரு. இப்போ இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கிட்டாங்க. அது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் சங்கர் டைரக்ஷனில் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் நடிச்சிட்டு இருக்க படம் தான் இந்தியன் 2. இப்போ இந்த படத்துடைய ஷூட்டிங் பரபரப்பாக நடந்துட்டுருக்கு. அந்த மாதிரி டைமில் இந்தியன் 2 படத்தில் இருக்கிற சில ஃபுட்டேஜை நம்ம கமல்ஹாசன் பார்த்துருக்காரு. அது எல்லாமே அவருக்கு பிடிச்சி போய் டைரக்டர் சங்கருக்கு ஒரு வாட்சை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இந்தியன் 2 படத்தை சங்கர் பயங்கரமாக செதுக்கிட்டு இருக்காரு. இப்போவே ஒரு பிளாக் பஸ்டர் மூவி ரெடி ஆகிட்டுருக்கு. டைரக்டர் பி வாசு டைரக்ஷனில் லைக்கா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் ப்ரொடியூஸ் பண்ணுற படம் தான் சந்திரமுகி 2. இந்த படத்தில் லாரன்ஸ் ஹீரோவாக நடிக்கிறாரு. பாலிவுட் ஆக்டர் கங்கனா ரனாபத் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்கிறாங்க. இப்போ இந்த படத்தில் இருந்து ஒரு முக்கியமான அப்டேட், நாளைக்கு 5 PM ரிலீஸ் ஆகும் அப்படின்னு படக்குழு அஃபிஷியலாக ஒரு போஸ்டரை ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் பா ரஞ்சித் டைரக்ஷனில் நம்ம சியான் விக்ரம் நடிச்சிட்டு இருக்க படம் தான் தங்கலான். இப்போ இந்த படத்துக்காக சியான் விக்ரம் ஒரு ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்டுட்ருக்காரு. அந்த ஃபோட்டோஸ் இப்போ சோசியல் மீடியாவில் செம வைரலாயிட்டிருக்கு. அருள்நிதி நடிப்பில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான படம் தான் டிமாண்டிக் காலனி. இப்போ அந்த படத்துடைய சக்ஸஸ்க்கு அப்புறமா டிமாண்டிக் காலனி 2 படத்துடைய ஷூட்டிங்கை ஆரம்பித்தாங்க. இந்த படத்தில் மறுபடியும் அருள்நிதி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் ஹீரோயினாக பிரியா பவானி சங்கர் நடிச்சிருக்காங்க. டிமாண்டிக் காலனி படத்தை டைரக்ஷன் பண்ண அஜய் கணமுத்து தான் இந்த படத்தையும் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு சாம்சிஎஸ் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்துடைய ஃபுல் ஷூட்டிங்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் படக்குழுவே இசெல்லாம் 2 ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோஸை ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கமோனிஞ்சம் படத்திலிருந்து வானிலை அப்படிங்கிற வீடியோ சாங்க இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அனுசோட நடிப்பில் ரிலீஸ் ஆக போகிற படம் தான் கேப்டன் மில்லர். இந்த படத்துடைய மியூசிக் ரைட்ஸை அரிகமப்பா வாங்கிட்டாங்க. அதை அஃபிஷியலாக ஒரு போஸ்டரை ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. முத்திரக்கண்ணி டைரக்ஷனில் பவன் கல்யாண் நடிச்சிருக்க படம் தான் ப்ரோ. இந்த படத்துடைய டீசர் நாளைக்கு 5 PM ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் சமுத்திரக்கண்ணி தம்பிராமையா நடிப்பில் ரிலீஸ் ஆன ரோதிய சித்தம் படத்துடைய அஃபிஷியல் தெலுங்கு வெர்ஷனாக தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. முத்திரக்கண்ணி நடிச்சிருக்க ஆர் யூ ஓகே பேபி படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படக்குழு. இந்த படத்தில் லட்சுமி ராமகிருஷ்ணன் டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு நம்ம இளையராஜா மியூசிக் பண்றாரு. இப்போ ஹரிஷ் கல்யாண் நடிச்சிட்டு இருக்க படம் தான் பார்க்கிங். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை இன்னைக்கு 7 PM ரிலீஸ் பண்றதாகவும் படத்துடைய செகண்ட் லுக்கை நாளைக்கு 12 PM தேர்ட் லுக்கை 7 PM ரிலீஸ் பண்றதா படக்குழு ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சொன்ன மாதிரி இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தெலுங்கு பேன் இந்தியா மூவியாக ரிலீஸ் ஆக போகிற படம் தான் RDX. இந்த படத்துடைய அஃபிஷியல் டீசரை நாளைக்கு 5 PM ரிலீஸ் பண்றதா படக்குழு ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பத்தால அஜித் ஏகேவோட இந்த ரீசன்ட் போட்டோஸ் இப்போ சோசியல் மீடியாவில் செம வைரல் ஆயிட்டு இருக்கு. கீர்த்தி சுரேஷோட இந்த ரீசன்ட் போட்டோஸ் இப்போ சோசியல் மீடியாவில் செம வைரல் ஆயிட்டு இருக்கு. நாளைக்கு ரிலீஸ் ஆக போறோம் மாமன்னன் படத்தில் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. ஆக்டர் தமனாவோட இந்த ரீசன்ட் போட்டோஸ் இப்போ சோசியல் மீடியாவில் செம வைரல் ஆயிட்டு இருக்கு. ஃபேன்ஸ் எல்லாரும் இந்த போட்டோவை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கூட லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.